வணக்கம், நான் தேவேந்திரன் பேசுகிறேன். வீட்டுக்கு ஒரு வர்த்தக நுணுக்கங்களில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட்டுக்கு ரிலேட்டடான நியூஸும் வர வீக் எக்ஸ்பைரி எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி புதிய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீட்டு குரூப் மூலமாக நாங்கள் கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அபவுட் 10 லேக்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுங்களை மெயின்டைன் பண்ணுறோம். ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மெடிக்ளைம் அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் இதுவும் நாங்கள் பண்ணுறோம். இல்லை எதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ மெயில் அமைச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்க, முதல் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகொரியாவை பற்றிங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கிலோ வாழைப்பழம் ₹3,300, காஃபி விலை ₹7,400 மேல், கிம் ஜாக்கிற்கு சவால் விடும் உணவு பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வடகொரியாவுக்கு அமெரிக்கா போட்ட பொருளாதார தடையால் பெரிய வெளிநாட்டிலேருந்து அவங்களுக்கு எந்த இறக்குமதி ஏற்றுமதி சரியாக போகிறது கிடையாது. ரெண்டாவது, மக்கள் தொகையில் கம்மியாக இருந்தால் கூட அவங்க வெளிநாட்டிலேருந்து எந்த ஒரு இதுவும் தொடர்பும் இல்லாத இதில் இருக்கிறதால அவங்க உள்ளூருடைய அவங்க தேவையை உள்ளூர் மக்கள் மட்டும்தான் பூர்த்தி செய்கிறாங்க. அதை மீறி யார் தராங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனா கொடுக்குதுங்க. இப்போ கொரோனாவால் வடகொரியாவே என்ன பண்ணிட்டாங்க, சீனாவுடைய வரக்கூடிய பாதையை அடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோலாக இருக்கணும்னு இருந்தாங்க. முதல்ல கொரோனாவே இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு பார்த்தா அங்கே கொரோனா இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புயல் வந்து அந்த நாட்டை பெரிய அளவுக்கு தாக்கியிருக்கு. அதால் விவசாயம் பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்கு. இப்போ இதெல்லாம் சேர்ந்து அங்கே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மக்கள் வந்து ஒரு வேளை தான் உணவு உண்றாங்களாம். அந்த அளவுக்கு அங்கே வந்து உணவு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. ஸோ இதை போக்குறதுக்கு யார் ஒருத்தரால் முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனா மட்டும்தாங்க. ஆனால் அதுக்கும் வடகொரியாவுடைய அதிபர் மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும். இதை உன்னிப்பாக கவனித்த உலக ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இடம் கொடுக்கக்கூடாது, கண்டிப்பாக இதிலேருந்து அந்த வடகொரியா மக்களை அவங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்றைக்கி அந்த நாட்டில் ஏற்பட்ட இதுன்னு சொல்லியிருக்க முடியாதுங்க. இன்றைக்கி இதோடைய கொரோனாவோட தாக்கத்தால் பல நாடுகள் இந்த சூழ்நிலையில் தான் இருக்குன்னு உலக சுகாதார அமைப்பு ஒரு இதுவை கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுல பல நாடுகள் ரொம்ப அவஸ்தப்படுறதாகவும், உணவு பஞ்சம் இனி வரும் நாட்களில் பெரிய அளவுக்கு இருக்குன்னு அவங்க ஒரு ரெட் அலர்ட் விடுறாங்க. அதால் எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுலேயும் தீர்மானமாக ஒரு ரிப்போர்ட்டை அவங்க சொல்லியிருக்காங்க. இது மார்க்கெட்டை பாதிக்குமானா, கண்டிப்பாக பாதிக்குங்க, கண்டிப்பாக பாதிக்கும். இவர் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாருன்றதை வச்சு தான் நமக்கு எல்லாமே தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா தகர்ந்து போன அதானியின் கனவு, 2வதிலிருந்து 3வது இடம், ஒரே வாரத்தில் ₹1.59 லட்சம் கோடி நஷ்டம். இப்போது என்எஸ்சியாக இருக்கட்டும், பிஎஸ்சியாக இருக்கட்டும், மும்பை, இங்கே ஹாட் டாப்பிக்காக பேசப்படுறது யாருதுன்னா அதானி குரூப் தாங்க. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து 2வது பணக்காரராகவும் இந்தியாவில் ஏசியாலேயே ஒரு நல்ல இடத்துக்கு வந்தார். இப்போ பார்த்திங்கன்னா இப்போது அவருடைய இது வந்து மாறுதல்களை கொடுத்துருக்கு. கடந்த வாரத்தில் இந்த என்எஸ்டிஎல் பிரச்சனையால் இன்வெஸ்டரெல்லாம் பயந்து வெளியில் போனதால் ஒரே வாரத்தில் 1.59 லட்சம் கோடி அவருக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதால் அவர் வந்து பார்த்திங்கன்னா 2வது பணக்காரர்லேருந்து 3வது இடத்துக்கு வந்திருக்காராம். ஆக்சுவலி அவர் நம்பர் 1 வரணும் அப்படின்றதுக்காக அவர் முயற்சி எடுத்துன்றதாகவும், அதில் சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்காகவும், இவர் இதிலேருந்து வெளியில் வருவாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டினும் இப்போ எழுந்திருக்கு. கண்டிப்பாக அது வர காலங்கள் தான் அவருக்கு பதில் சொல்லணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையே கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி காட்டுறாங்க. பட் இருந்தாலும் இன்னமும் வந்து அவங்களுக்கு பூமிங் இருக்கா இல்லையான்னு வர வாரமும் அடுத்த வாரமும் தான் தெரியும். அதால் இதை ஃபோக்கஸ் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாகவும், அதே சமயத்தில் உங்களுடைய இதை லாங் டர்மாகவும் உங்கள் ரிஸ்க்கு தெரிஞ்சு போடுறது தான் பெட்டர்னு தோணுது. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கத்திலிருந்தும் உதவி தேவை, ரிசர்வ் வங்கி கவர்னர். அதாவது முதல் அலையில் அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லையாங்க, இந்தியா நல்லா தப்பிச்சிச்சான். இப்போ 2வது அலையில் ஏகப்பட்ட பொருளாதார நெருக்கடி வந்திருக்கிறதாகவும், இந்த நெருக்கடியை இருந்து வெளியில் வரணும்னா இந்தியா மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும். அதுக்கு ரிசர்வ் பேங்க் மட்டும் கிடையாது, பேங்காக இருக்கட்டும், அந்தந்த துறை சம்மந்தப்பட்டவர்களாக இருக்கட்டும், தொழிலதிபர்கள்னு அவர் எல்லாருக்குமே ஒரு அழைப்பு விட்டுருக்காருங்க. இது எப்படின்னா எல்லா பக்கத்திலிருந்தும் அவருக்கு உதவி தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
இதுவும் ஒரு வகையான ரெட் அலர்ட் தாங்க. அப்போது இந்தியன் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக பாதிச்சிருக்கு அப்படின்றத இந்த ரிப்போர்ட் மூலிமா நமக்கு தெரியுது. இது கண்டிப்பாக வர நாட்களில் மார்க்கெட்டை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எல் சல்வடார் நாட்டின் வரலாற்று முடிவுக்கு உலக வங்கி மறுப்பு, கிரிப்டோ சந்தை கவலை. அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கிரிப்டோ கரன்சியான பிட்காயினை வந்து அவங்க நாட்டுடைய நாணயமாக அங்கீகாரம் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. எல் சல்வடார் நாட்டின் அவங்க அந்த நாட்டை வந்து இப்போ ஐநா இதில் வந்து சமர்ப்பிச்சாங்க, இந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம், இதுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக எங்களுக்கு பர்மிஷன் வேணும். ஆனால் அவங்க எடுத்தோடனே மறுப்பு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை நம்ம நாணயமாக ஒரு அங்கீகரிக்கம் பண்ணோம்னா இது வந்து ஒரு நிலையற்ற தன்மையான ஒரு பொருளாக இருக்குது, இதை தப்பாக நம்ம ஊக்குவிக்க மாதிரி ஆகிடும், இதுக்கு இன்னும் சில கட்டமைப்புகள் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். அதால் கிரிப்டோ கரன்சியுடைய சந்தை மட்டும் இல்லை, பிட்காயினும் போன வாரம் சரிவை தான் சந்திச்சிருக்கு. ஸோ இது ஒரு நாட்களில் எப்படி இருக்குன்றது அடுத்த வாரம் தான் தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா 29 நாடுகளுக்கு பரவிய புதிய லாம்டா உருமாறிய கொரோனா, இனி வேக்சின் வேலை செய்யுமா, WHO கூறுவது என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின்ங்க. அதாவது இப்போது தடுப்பூசி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாட்டிலையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க, பாதி பேருக்கு முன்னா மாதிரியான ரிப்போர்ட்டும் தராங்க. ஆனால் புது புது வகையான கொரோனா உருமாற்றம் அடையுதாங்க. அதில் இந்த லாப்டான்ற உருமாற்றம் போன வருஷம் அக்டோபர் மாதத்துலேயோ ஆகஸ்ட் மாதத்துலேயோ கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இப்போது லத்தின் அமெரிக்கா சம்மந்தப்பட்ட ஊர்லெல்லாம் இது இருக்காம். அப்படி பார்த்தீங்கன்னா பெருநாட்டிலையும் சிலி நாட்டிலையும் இது சம்மந்தப்பட்ட ஆளுங்க அதிகமாக தென்படுறாங்களாம். இதுடைய பாதிப்பும் கொஞ்சம் மோசமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இது தடுப்பூசி போட்டவங்களுக்கு எந்த விதத்தில் பயன் அளிக்கிறதுன்றத டெஸ்டிங்கில் இருக்காங்க. அந்த டெஸ்டிங் முடிஞ்ச பிறகு தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இது ரொம்ப கொடியது மட்டும் இல்லாமல் வேகமாக பரவக்கூடிய ஒரு தாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவுதான். ஸோ இது மூன்றாவது அலை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு இன்னும் இந்தியாவுக்கு வரலை, வந்தால் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும். இங்கேயும் ஒரு ரெட் அலர்ட் கொடுத்துக்கிட்டுருக்காங்க. ஸோ இதால் நம்ம என்னதான் தடுப்பூசி போட்டாலும் இன்னும் இந்த பயத்துலேருந்து நம்ம முழுசாக வெளியில் வரலை, இந்த உலகமும் வெளியில் வரலை அப்படின்றது இந்த நியூஸ் மூலிமா நமக்கு தெரியுது. அடுத்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய ஓப்பன் ஐ லோ பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை என்ன முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஹை 15761, லோ பார்த்திங்கன்னா 15450, க்ளோஸ் பார்த்திங்கன்னா 15683.35. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 34787.40 ஹை, லோ பார்த்திங்கன்னா 33908.95, க்ளோஸ் பார்த்திங்கன்னா 34558. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக 8.05 முடிச்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக 47.40 முடிச்சிருக்காங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி பெரிய ஃப்ளக்ஷுவேஷன் இருந்தது. கிட்டத்தட்ட 450 வரைக்கும் லோ வந்துட்டு திருப்பி ரிக்கவரி ஆகியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க நடக்குது. இதுவும் வரும் நாட்களில் தொடருமானு பார்த்தா, இப்போயே எஸ்எஸ் நிஃப்டி 182 பாயிண்ட் கிட்ட நெகட்டிவில் தான் இருக்காங்க. குளோபல் மார்க்கெட் எல்லாமே வீக்காக இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. பட் நாளைக்கும் இதே போல் இறக்கிட்டு ரிக்கவரி ஆகுமான்றதை வரும் நாட்களில் தான் பார்க்கணும். ரெண்டாவது, அடுத்த வாரம் எக்ஸ்பைரி. ஸோ அதால் அவங்கவுங்க அவங்கவுங்க கம்பெனிங்களுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ரிசல்ட் மந்த் வேறு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த எக்ஸ்பைரி மிகப்பெரிய ஒரு குருஷியலான எக்ஸ்பைரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது உங்களுடைய ரோல் ஓவராக இருக்கட்டும், நீங்கள் கம்பெனிகளை பை பண்ணி லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் எடுக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய ஒரு வீக்காக அடுத்த வாரம் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. சப்போஸ் மேலே வரதா இருந்தால், நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், 15900 கட் பண்ணால் 16000 கட் பண்ணால் 16200 அந்த நோக்கி பயணிப்பாங்க. இறக்கமாக இருந்தால் ஆல்ரெடி நம்ம சொன்ன லெவலுக்கு வந்துட்டாங்க, 15500, திரும்பவும் அதை நோக்கி தான் அவங்க இறங்கி வருவாங்க, இறங்குற மாதிரி இருந்தால். ஆனால் பட் அதை ஸ்ட்ராங்காக க்ளோஸ் கொடுத்தா மட்டும்தான் 15300 வரைக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரோல் ஓவர் டேன்றதாலையும் அடுத்த மாதம் ரிசல்ட் மந்த்ன்றதாலையும் அந்தந்த கம்பெனி இப்பயே வந்து அவங்க எந்த லெவலில் இருக்கணுன்றதை டிசைட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ் அதிக அளவுக்கு அடுத்த வாரத்தில் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஐடி ஸ்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க. மற்ற கம்பெனிங்க எல்லாமே அவங்களுடைய
ப்ரைஸ்லேருந்து நல்ல ரேட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க திரும்ப திரும்ப மேலே ஏறினா நிஃப்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்க, நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல் எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. டுமாரோ லெவல்ஸ் 21/6/2021 நிஃப்டி லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் 1 15,750, ரெசிஸ்டன்ஸ் 2 15,850, சப்போர்ட் 1 15,630, சப்போர்ட் 2 15,520. பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் 1 35,000, ரெசிஸ்டன்ஸ் 2 35,500, சப்போர்ட் 1 34,300, சப்போர்ட் 2 33,800. தெளிவாக காட்டுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய லெவல்ஸ். ஸோ ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அதால் நீங்கள் எந்த செக்டார் எந்த கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அது 4 நாளுக்குள்ளே பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த எக்ஸ்பைரிக்கு. அதுக்கப்புறம் தான் அது அடுத்த மாதத்துக்கான ஒரு இதுவாக பயணிக்கிறதுக்கு இப்பயே அவங்க என்னென்ன பண்ணுறதோ பண்ணுவாங்க. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பெரிய மூமெண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,200 வரைக்கும் தான் அங்கே ஸ்கேல் இருக்குது. அங்கேருந்து கரெக்ஷன் கொடுத்தா 15,200 ஃபஸ்ட் டார்கெட்டும் 14,200 வரைக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதால் கேர்ஃபுல்லாக நீங்கள் எல்லாமே உங்களுடைய ரோல் ஓவராக இருக்கட்டும், லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் மேலேயே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். சரிங்க, வீடியோ குரூப்ன்றது எஜுகேஷன் பர்பஸ் ஒரு ட்ரைனிங். நீங்கள் எந்த ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறது இருந்தாலும் உங்கள் அட்வைசரை கேட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் மேலேயே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இந்த புதிய நண்பர் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பண்ண தட்டுங்க, அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அமைச்சு அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்மளுடைய வீடியோ ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் வந்து போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.